ஸ்நாக்ஸ்னாலே இப்போ எல்லாருக்கும் என்ன பேக்கெட்டில் கிடைக்கிற அந்த ஃபுட்ஸும் கடையிலேருந்து வாங்கிட்டு வர அந்த சாப்பாடு தான் ஸ்நாக்ஸாக மாறி போச்சு. சின்ன பிள்ளைலேருந்து நம்ம சாப்பிட்டு பழகின இந்த கிழங்குகள் இப்போ நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்காமே வளர்த்துட்டு வரோம். ஆனால் இங்கே எங்கள் ஊரில் வந்து ஒரு 4 to 5 months டிசம்பருக்கு அப்புறம் வந்து டெய்லி எல்லார் வீட்லேயும் விரும்பி சாப்பிட்ற உணவு இது பனங்கிழங்கு. வந்து இங்கே வந்து 1 year ஒரு சின்ன குழந்தை 1 வயசுலேருந்து சப்பை கொடுத்துருவாங்க. அது வந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. இங்கே பிபி பேஷண்ட் சாப்பிடுவாங்க, டயபெட்டிஸ் சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. இன்னொன்று, பனங்கிழங்கு சாப்பிட்டா சுகர் கூடும் அப்படிங்கிற பயமே வேண்டாம். இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து வெறும் 57, அதாவது இது ரொம்ப அதிகமும் கிடையாது கம்மியான அளவும் கிடையாது, மீடியம் ரேஞ்சில் உள்ளதுதான் இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ். அப்படிங்கும்போது சுகரை ரொம்ப ஓவராக கூட்டாது. ஸோ மீடியம் ரேஞ்சில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் ஒரு 100 gram அதாவது 2 பனங்கிழங்கு கூட நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கலாம், உங்கள் சுகர் அளவு அதிகம் கூடாது. இதே இது நம்ம உருளைக்கிழங்கு பொட்டேட்டோவில் வந்து 80 கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அது மேக்ஸிமம் ரேஞ்சில் இருக்குது. பனங்கிழங்கில் டயட்ரி ஃபைபர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டயட்ரி ஃபைபர்ஸோட வேலை என்னென்னா அது நம்ம உடம்புல போய் டைஜஸ்ட் ஆகாது, அப்படியே தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால்லாம் வெளியே கொண்டு வரும். அதனால் பனங்கிழங்கு பிபியை குறைக்கும். அது மட்டும் காரணம் இல்லைங்க, இதில் பொட்டாசியம் நிறையா இருக்குது. ஸோ பொட்டாசியமும் பிளட் வெசல்ஸை நல்லா வச்சுக்கிறோம், அதனால் பிபி திரும்பியும் குறையும். ஸோ பிபி குறையணுங்கிறவங்க கட்டாயம் பனங்கிழங்கு சாப்பிடுங்க. பனங்களோட முக்கியமான இன்னொரு வேலை எப்படி என்னென்னா, கான்ஸ்டிபேஷன் அந்த மலச்சிக்கல் வராமல் ரொம்ப தடுத்துக்கும். காரணம் டயட்ரி ஃபைபர்ஸ் தான். ஸோ வந்து பவுல் நல்லா இருந்தாலே அந்த கேன்சர்ஸ் வராது. கேன்சர்ஸ் வராமல் இருக்க இன்னொரு காரணம், பாலிஃபினால் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறைய இருக்குது. பனங்கிழங்கில் காப்பர் நிறைய இருக்குது. ஸோ காப்பரும் அயனும் சேர்ந்து தான் ரெட் பிளட் செல்ஸை உருவாக்கும். ஸோ ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு பனங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால போனுக்கு நல்லது, கால்சியம் இருக்கிறனால போனுக்கு டீத்துக்கு நல்லது, அப்புறம் வந்து காப்பர் இருக்கிறனால இதயத்துக்கு நல்லது. அப்படி எல்லா சத்தும் உள்ள இதை கட்டாயம் ரெகுலராக எடுங்க. நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து பழகினாதான் வளர வளர அவங்க இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி இயற்கையான ஒரு உரமும் போடாமல் ஹெல்த்தியாக வளர்கிற இந்த ஃபுட்ஸை, இந்த மாதிரி சாப்பாடை நம்ம கொடுக்காமல் வளர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடே டேஸ்ட் பார்க்கவே பிடிக்காமல் போயிடும். ஸோ இங்கே எங்கள் ஊரில் எல்லாருக்கும் கொடுத்து தான் வளர்க்குறாங்க. நீங்கள் சிட்டியிலையோ எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இதுக்கு எந்த கெமிக்கலும் போட மாட்டேன், ஒரு எந்த ஃபர்டிலைசர் கிடையாது, பெஸ்டிசைட் கிடையாது. இயற்கையாக இந்த செம்மண்லேருந்து அதோடய சத்தை எடுத்து அது வளருது. ஸோ பயன்படுத்திக்கோங்க.